பேரிகேட் பீட்டர். இவரை நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலமா தெரியும் நினைக்கிறேன். இவர் எதுக்கு ஃபேமஸ்னு வந்து பாத்தீங்கன்னா, ரோட்ல பேரிகேட்டை தரத்தரம் எடுத்துட்டு போனதுல போலீஸ்காரங்க நல்லா கவனிச்சு வச்சு அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்னு சொல்லிட்டு என்னவோ பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ஃபாலோஸ் வந்து புடிச்சு வச்சிருக்காப்ல. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அப்படி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு சீஃப் கெஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் போய் உட்காருங்க, உங்களால மத்த பசங்களுக்கு என்ன யூஸ்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்காங்க. இந்த மாதிரிலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா? ரொம்பவே தப்பு இல்ல. உங்களை சில காலேஜஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுறாங்க, சோ உங்களுக்கு என்ன ஒரு இதுவா இருக்கும், நீ அங்க போய் என்ன சொல்லுவீங்க? இல்ல இல்ல, நீங்க ஒரு யூடியூபர், அதனால நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு நினைச்சீங்கன்னா இதை கொஞ்சம் நான் மாத்தி பேசுறேன் பாருங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு தெரியல, ஒரு சீஃப் கெஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் வந்து உட்கார வச்சிருக்காங்க. எவ்வளவு ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருக்காங்க, பிசினஸ் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க ஏதாச்சும் பேச விட்டு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது யூஸா இருக்கும். அங்க இருக்க ஹெச்ஓடி பிரின்சிபல் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவு இருக்காது. ஏதோ ஒரு 4 வீடியோ பண்ணிட்டாரா, நேரா கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு பேச தெரியும், ஆனா பேச மாட்டேன். நான் வந்து அசிங்கமா பேசுறேன், நான் எப்படி பேசுறேன் அப்படின்னா சொல்லுங்க, ஆனா கேக்குறவங்க நீங்களும் ஒழுங்கான்னு பாத்துக்கணும். ஏன்னா இதே மாதிரி டிடிஎஃப் வாசன கூட வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் ராமசாமி இன்டர்வியூ எடுக்கிறன்ற பேர்ல ஒரு டிப்ளமேட்டிக் கொஸ்டின்லாம் கேட்டு ஏஞ்சி போன வீடியோ நம்ம நிறைய பாத்திருக்கோம். அவங்க பண்றது சரியா தப்போ அது கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனா இன்டர்வியூல பேர்ல கூட்டு வச்சு உட்கார வச்சு அவங்க இமேஜ் டேமேஜ் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. என்னோட நிலைமையில இருந்து பாருங்க, எத்தனையோ கான்ட்ரவர்சீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, ஏதோ பண்ணி வாழ்க்கையில முன்னேறும் போது ஒரு அன்வான்ட் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கோவம் வரதா செய்யும். இல்ல இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசுறது ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா எல்லாரும் மாதிரியும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்க ரெண்டு பேரையும் அசிங்கமா கேப்பா. அந்த மகேஷ் சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சு சார். பாட ரெடியா? சீக்கிரம்.